வணக்கம். ஃபைனலாக லியோ படம் பார்த்தாச்சு. Bloody sweet. இந்த வீடியோவில் நம்ம வந்து லியோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணாக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம். ஏன்னா இப்படி ஒரு படத்துல, இப்படி ஒரு ராவான படத்துல அவர் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டு அதை நடிச்சு பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்னதான் அவர் தண்ணியே இந்த படத்துக்காக அர்ப்பணிச்சாலும் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். சம்பவம் நடக்குதா நடக்கலையாங்கிறது பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல போனால், பார்த்திபங்கிறவர் வந்துட்டு கஃபே ஷாப் வச்சுக்கிட்டு ஜாலியாக திருஷாவை கூட சந்தோஷமாக அன்பனும் ஆயுதம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டு, கைனா உண்டுன்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வீடு இல்லை, விக்ரமன் சார் படம். அவருக்கு அவர் குடும்பத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மூலமா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. நீ லியோ தானே, நீ லியோ தானே சொல்லிட்டு ஹீரோவை தேடி நிறைய பேர் வந்துடுறாங்க. அவர் உண்மையாவே லியோவா இல்ல அண்ணன் தம்பியா, இல்ல லியோவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. நான் பாவாடை இல்லன்னு சொல்றேன்ல, போ நம்ம ஊர் பேச்சியம்மா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் பாவாடை இல்லடா. அப்ப நீதான்டா பாவாடை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ விஜய். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. ரீசெண்டா அவரோட படங்களை பார்க்கும் போது இந்த படம் ஒரு பெஸ்டான படம் தான் சொல்லுவேன். நீங்க சூப்பரா நடிச்சிருந்தீங்க, டான்ஸ் ஃபைட்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. ரொம்ப ராவா நடிச்சிருக்காரு. படத்துக்கு என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஆள் லோகேஷ் கனகராஜ். ஹைப்பை ஏத்தி ஏத்தி பாவண்டா அந்த மனுஷன். இந்த படம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் நாவலை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் ஸ்டோரியை வந்து தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன், எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்டு போனது வந்து தப்பா போயிடுச்சு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. ஆனாலும் இந்த நாவலை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து கொஞ்சம் தனியா தெரியும். ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும். அது மட்டும் இல்லாம சில சில ட்விஸ்ட், சில சில கேரக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. சோ அது வந்துட்டு உண்மையாவே பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லணும். அந்த வகையில படம் வந்து தரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நாம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம்ல, ஓகேடா படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை தாண்டி படம் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அணில் முடுக்கு மாறிட்டேன் அந்த டைமில். பட் இருந்தாலும் ஒர்த்துடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. இந்த படம் வந்துட்டு ஒர்த்து. பொருள் அந்த மாதிரி இருக்கமா, டெக்னிக்கலாகவும் இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. மனோஜோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபிலோமினோட எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என் சிஜி ஒர்க்குமே நல்லாவே இருந்துச்சு. இவனுங்க நிறுத்த போகிறதில்ல, ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டு சிஜி ஒர்க் பண்ண படம்னா அது இந்த படத்தை சொல்லலாம். இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சம்பவம் அப்புறம் இருக்குது, அடுத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய சீனில் கத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் தோணுது, ஆகா ரிவ்யூக்கு வேற பேசணும், என்னடா இது வாய்ஸே போயிட்டு என்னடா பண்றது யோசிக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, அவன் கிடக்குறான்டா மைராண்டி, அவன் கிடக்குறான்டா மைராண்டி, நீ செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று அது சொல்லக்கூடாது, பட் அந்த கேரக்டர்னா உண்மையாவே வேற லெவலா இருந்துச்சு. ஃபைட் சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்துச்சு. அந்த காரணம் வந்துட்டு போட்டு அடுறா அவனை, அடிச்சு கொல்டா அவனை அப்படிங்கிற வெறியை வந்து நமக்கே தூண்ட வைக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீனுக்கு பாவம்ப்பா, அவன் வந்து அன்புக்காக என்கிற மக்கள்ப்பா, அவனை ஏன்ப்பா அடிக்கிங்க, பாவ ஜீவன்களை அடிக்காதீங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்துக்கலாம். அப்புறம் சாண்டியோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
சாக்லேட் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குற சீன்னா உண்மையாகவே தரமாக இருந்துச்சு. அடுத்து இவன் என்ன பண்ணுவாங்கிறத யூகே முடியல. அடுத்து முக்கியமாக அனிருத்தோட மியூசிக் பற்றி நம்ம சொல்லணும். ஆல்ரெடி இந்த படத்தில் இருக்க சாங் எல்லாமே ஹிட்டு தான், ஆனால் அதை ஒரு படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சில படங்களை பொறுத்த வரைக்கும் சாங் நல்லா தான் இருக்கும், உண்மையாகவே நல்லா இருக்கும், ஆனால் அதை வந்து பிளேஸ் பண்ண விதம் நல்லா இருக்காது. ஏன்டா இங்கே சாங்கை போடுறாங்க, நல்லா இருக்க சாங் கூட பிடிக்காமல் போயிடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இட் வாஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். கண்டிப்பாக நாரடி சாங்கு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் தான். Rest in peace. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவே சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ ரசிச்சு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி பார்த்த ஒரு படம். செகண்ட் ஹாஃப்ல தான் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. என்எஃப்எஸ் கார் சேசிங் சீன் ஒன்று வரும், அதில் வந்துட்டு என்னடா இது என்ன சொல்றேன்னு தெரில. கொஞ்சம் கூட ரியாலிட்டி இல்லாமல் ஒரு கார் சேசிங் சீன் தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இந்த படத்துக்கு இருந்துச்சோ செகண்ட் ஹாஃபில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது ஏன் அப்படி போர் அடிச்சுதுன்னா, நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சரியான காரணமே இல்லாமல் ஒரு ஃபைட் சீன் நடக்கும்போது அது வந்து நமக்கு ரசிக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வில்லன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஹீரோ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா காமிக்கிறாங்க, அதே அளவுக்காவது வில்லன் இருக்கணும்ல. மேலே இல்லைனாலும் ஈக்குவலாச்சும் இருக்கணும்ல. அதுவே இல்லாதனால அதான் அசால்ட்டாக அடித்து முடிச்சுட்டு போயிடுவார்ப்பா, நம்ம சிம்பிளாக முடிஞ்சிருப்பா, இது என்னடா அப்படிங்கிற வேலைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பயமே இல்லை வில்லனை பார்த்து. என்ன ஏமாற்ற முடியாது. வில்லனாக வர அர்ஜுனையும் சஞ்சய் தத்தையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பயங்கரமான ஒரு மோசமான வில்லனாக காமிச்சிருந்தா மேபி இந்த படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். வில்லனாக ட்ரை பண்ணுறேன், எங்க நடிச்சு காமிங்க பார்க்கலாம், நானே பயப்படணும். நல்லா தான் இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே இருந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு ஒரு ஹைப்போட வந்து உட்காந்தோம்ல, அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தோணுச்சு. எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போனாங்களோ அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என்ன பண்ணுவேன், இதில் மன்சூர் அலிகானோட அந்த வாய்ஸ் ஓவர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸை வந்து டம்மியாகவே காமிச்சிட்டாங்க, ரொம்ப டம்மியாக. வில்லன் உட்பட அவர் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம். இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்குதா, அதுக்காக இந்த படம் வந்து ஒரு வேஸ்டான படம்டா, ஒரு மொக்க படம்டா, டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்த பல உப்மா படங்களுக்கு மத்தியில் இது ஒரு பெஸ்ட் மூவி தான். ஏன் விஜயோட இப்போ ரீசெண்டாக வந்த சில படங்களுக்கு மத்தியில் இது ஒரு பெஸ்ட் மூவி தான் சொல்லுவேன். ஒரு மாஸ்டர் பீஸாக வர வேண்டிய படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஓகே, அதுதான் ஒரு சின்ன வருத்தமாச்சே தவிர மற்றபடி படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் டைம் செலிப்ரேட் பண்ணி பார்க்குற ஒரு மூவியாக தான் இருக்கும். லியோ அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோடு வந்து சொல்லணும். இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து இது நாள் வரைக்கும் அப்படி இதில் இப்படி நடிச்சிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, இது எல்சியோ இலியோ அது இது இதுன்னு சொல்லி ஓவர் ஹைப் ஆகி ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏன்டா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன்டா அடங்குங்கடா, போதுண்டா, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் வந்து கண்ணாடியில் வந்து திட்டுவேன். டேய் கொஞ்சம் நிறுத்துடா, நீ லூசுத்தமாக பண்ணாதடா, எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நிறுத்துடா, நீ கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் படத்தை போய் பாடுறா, எதுவுமே இல்லாமல் நார்மலாக போய் படத்துக்கு போடா, அப்படி போடான்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் உங்களை சொல்லலை, என்னையே நான் சொல்லிக்கிறேன். நான் பொதுவாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதான் நினைப்பேன், இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். அது வந்து என்னோட பெரிய தப்பு. அது மாதிரி நீங்கள் நினச்சி போயிடாதீங்க, நார்மலாக போங்க. நார்மலாக நீங்கள் வந்துட்டு எதையும் மைண்டில் வச்சுக்காமல் ஃப்ரீயாக போனீங்கன்னா, ஃப்ரீயாக போக முடியாதான் கஷ்டம்தான், போனீங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் உறுதி தான். சரிடா விடுங்க, படத்தோட ரிவ்யூ இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு சில கேன பற்றி நான் சொல்லியே ஆகணும்டா. ஏண்டா நீங்கள் வந்து படம் பார்க்க வரீங்களா இல்லை படம் எடுக்க வரீங்களா? எனக்கு தெரியல, நிற்கிறானுங்க முன்னாடி நின்றுக்கிட்டு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏ யாரா நீ, எதுக்குடா நீ வந்திருக்க, தியேட்டருக்கு எதுக்குடா வந்திருக்க? அதேமாதிரி தான் ஒரு அவங்க ஒருத்த மட்டும் கிடையாது, இன்னும் பல
இருக்காங்க அது மாதிரியா சரி எடுக்கிறானுங்க. ஓகே படத்தை வந்துட்டு ஏதோ நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா எடுக்கிறீங்க ஓகே, ஒரு இன்ட்ரோ எடுப்பீங்க, ஒரு டைட்டில் கார்டு எடுப்பீங்க, அதானடா உலக வழக்கம். நீ என்னன்னா பாதி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் யாரா நீலா? அது இன்னொருத்தன் என்ன திரும்ப பண்ணுறான், ஃப்ரெண்டுக்கு வீடியோ காலில் வந்து படத்தை காமிச்சிட்டு இருக்கான்டா. டே எங்கடா இருக்கீங்க நீங்கள் பைரசி? படத்தில் இருக்க முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனை கூட இவனுங்க ஸ்டேட்டஸில் போட்டு ஸ்பாயிலர் பண்ணிக்கிறானுங்க. சரி விடு, எல்லா கூட்டத்துலையும் இருக்கிறது வழக்கம் தான், என்ன பண்ணுறது. ஸோ ஃபைனலாக நீங்கள் லியோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.